இப்போது மூணு பேரும் நம்ம குரூப் ஒன்று எழுதுறோம். நீ ஷெட்யூல் காஸ்ட்டு, இவர் பிசி, நான் எம்பிசி, ஓகேவா? நீ 60 மார்க் வாங்குற, இவர் 70, நான் 75, ஓகேவா? மூணு பேரும் ஒன்றா எக்ஸாம் எழுதுகிறோம். இவர் நான் 75, நான் ஃபஸ்ட் ரேங்க்கு, நான் பிசி, இவர் அடுத்தது இவர் எம்பிசி, இவர் 70 மார்க்கு, இவர் எம்பிசி கீழே வந்துடுறாரு. நீ வந்து 60 மார்க்கு, நீ தேர்டு பிளேஸில் இருக்கிற. இப்போ இது மாதிரி ரொட்டேஷனில் அந்த டிஎன்பிசியில் இதை வச்சுக்கிட்டே வருவாங்க. இப்போது நம்ம மூணு பேரோடது ஒரு ரொட்டேஷன் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோமே, அடுத்தது அடுத்த சீட்டு ஒரு தலித்துக்கு போகணுன்னு வச்சுக்கோ. அந்த தலித்து 55 மார்க் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோ. அடுத்து நாலாவதாக, இப்போ நம்ம மூணு பேர் முடிஞ்சு நாலாவதாக தலித் கேண்டிடேட் தான் வரணும், எஸ்சி கேண்டிடேட் வரணும், சரியா? அஞ்சாவது 70 மார்க்கு, இல்லை 70 சொல்ல முடியாது, 65. இப்போ நீங்கள் 70 வாங்கிட்டீங்களா, அடுத்து 65 மார்க் வாங்கியிருக்கவரை தலித் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு கீழே தான் வைக்கணும். புரியுதா? திஸ் இஸ் ரிசர்வேஷன் பாலிசி, பிகாஸ் திஸ் இஸ் ரோஸ்டர். அதாவது மொத்தம் 100 போஸ்ட் இருந்துச்சுன்னா 69 போஸ்ட் எடுத்து தனியாக வச்சிடணும். 30 போஸ்ட்டு பிசிக்கு, 20 போஸ்ட்டு எம்பிசிக்கு, 18 போஸ்ட்டு எஸ்சிக்கு, 1 போஸ்ட்டு ட்ரைபுக்கு. இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணு, இப்படி தான் போகணும், ரைட்டா? இது வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் இது என்ன ஆகுதுன்னா, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 2 ரிசர்வேஷன் கொண்டு போகிறாங்க. பதவி உயர்விலும் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கும் மற்றவர்களுக்கும் பதவி உயர்விலும் ரிசர்வேஷன் போடுறாங்க. எப்படி ரிசர்வேஷன்னா, உனக்கு சீட்டு உறுதி, ஆனால் நீ வாங்கின மார்க்குபடி தான் உன சீனியாரிட்டியில் வைப்பேன். அந்த அடிப்படையில் இப்போ எஸ்சியோட கட் ஆஃப் 45, 45 எடுத்தவங்களாம் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் உன் கூட உள்ள வேலையில் சேர்ந்த பேக்வேர்டு கிளாஸும் ஃபார்வர்டு ஓப்பன் கேட்டகரியும் 70-80 வாங்கியிருப்பாங்க. ஆனால் நீ 45 வாங்கிட்டு உனக்கு 30 சீட் ரிசர்வ்டுன்றதுனால உள்ளே வந்துடுற. இப்போ இந்த 30 கீழே உள்ளே போகிறீங்களே, இதை எப்படி வந்து சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, நான் சொன்னது மாதிரி ஃபஸ்ட்டு 3, அதுக்கடுத்து எஸ்சி, அதுக்கடுத்து பிசி, இப்படி வரும். இப்போ இதில் மார்க் இஷ்யூவே கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மார்க்குபடி தான் சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும்னு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுருச்சு. எடுக்கிறது எடுத்துக்கோ, ஆனால் பதவி கொடுக்கும்போது தகுதி பாரு, ஓகேவா? ஸோ இப்போ சீனியர் டெஸ்ட்டு ட்ராப் பண்ணியாச்சு, 100 பேர் சேர்றாங்க, ஒரு 30 எஸ்சி இருக்காங்க, 30 எஸ்சியும் ரிசர்வேஷனில் உள்ளே போனவங்க, 18 வச்சுக்கோமே, 18 பேர் ரிசர்வேஷனில் உள்ளே போனவங்க, இவங்களோட மார்க்லாம் பார்த்தோன்னா எஸ்சிக்கான கட் ஆஃபில் 45-50 பிலோ லெவல். இதுக்கு மேலே இருக்கிறவங்களோட கட் ஆஃப்லாம் பார்த்தோன்னா அவங்க பிசி கட் ஆஃபில் உள்ளே போயிருப்பாங்க, ரைட்டா? அப்போ 60-65 அவங்க போயிருக்காங்க, இவங்க 40-45 இருக்காங்க. வேலையில் உள்ளே சேர்றல்ல, இதானே சீனியாரிட்டி லிஸ்ட்டு. கடைசி வரைக்கும் எஸ்சிக்கு ப்ரொமோஷன் கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா உனக்கு? ஏன்னா மார்க் கம்மியாக இருக்கும். இடஒதுக்கீடு அமல்படுத்துகிறோம், இடஒதுக்கீடு நாங்கள் பண்ணிட்டோம். ஆனால் உள்ள இடஒதுக்கீடு தான் நீ வேலை வந்தா, ஏன்ப்பா 45 மார்க் எடுத்தால் ஷெட்யூல் காஸ்ட்டு வேலைக்கு வரலான்ட்டு தானே ரிசர்வேஷன் கொடுத்துட்டு கொண்டு வந்துடும்ப்பா. ப்ரொமோஷனு உன் ரேங்க்குக்கு என்றைக்கு வருதோ அதை வாங்கிக்க. அப்போது ஷெட்யூல் காஸ்ட்டை தவிர, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு தான் கட் ஆஃப் கம்மி, ஷெட்யூல் காஸ்ட்டை தவிர மற்ற கம்யூனிட்டி எல்லாமே ஷெட்யூல் காஸ்ட்டை விட அதிகமாக தானே மார்க் வாங்கியிருப்பான். அப்போ அவங்கெல்லாம் என்றைக்கு ரிட்டையர் ஆகி உனக்கு ப்ரொமோஷன் வருது, புரியுதா? இதற்கென்று ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் அரசியல் அமைப்பு சாசனத்தில் திருத்தம் கொண்டு வரப்போகிறது. இது எதுக்குன்னா 16(4)(a). இது எதற்காகவென்றால், இப்போது இந்த சிஸ்டத்தை இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணதில்ல, எஸ்சிக்கு ப்ரொமோஷனே வராது தம்பியின் மேல். புரியுதா உங்களுக்கு? எஸ்சிக்கு மேல் ப்ரொமோஷனே கிடையாது. வேலைக்கு வந்துட்டல, ரிசர்வேஷன் வேலைக்கு வந்துட்ட, நீ வாங்கின மார்க்குக்கு தான் சீனியாரிட்டி வைக்க முடியும் அப்படின்றாங்க. பட் நீ வாங்கின மார்க்குக்கு சீனியாரிட்டின்னு நீ வச்சன்னா ப்ரொமோஷன்றது கடைசி வரைக்கும் கிடையாது. ஒரு ஸ்டேஜில் சப்இன்ஸ்பெக்டர்லேருந்து டிஎஸ்பி ஆகணும்ல, இப்போ சப்இன்ஸ்பெக்டராக சேர்ந்தவங்க அதிகபட்சம் டிஎஸ்பி ஆவாங்க. ஒரு ஸ்டேஜில் டிஎஸ்பியில் ஷெட்யூல் காஸ்டே இருக்க மாட்டாங்க தம்பி, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா உன்னோட சப்இன்ஸ்பெக்டர்லாம் பார்த்தோன்னா இவருக்கு தெரியும், 900 பேர் எடுப்பாங்க. நீங்கள் சொல்கிறது கிட்டத்தட்ட நான் இப்படி வரேன். இந்த குரூப் 1 ஆஃபீஸருக்கும் ஐபிஎஸ்க்கும் உள்ள இது நடக்கும் தெரியுமா? ஐபிஎஸ் ஸ்பீடாக ப்ரொமோஷன் போவார், குரூப் 1 கன்ஃபர்ட் இல்லை, ப்ரொமோஷனே ஆகாது. போ, அதுக்கு தான் வள்ளுவர் கோட்டத்தில் கடந்த வாரம் இந்த 16(4)(a) அமல்படுத்தணும் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. இப்போது இந்த சிக்கலை நானே நேற்று தான் தெரிந்து கொண்டேன். யார் பேசுவா?